Hi and hello friends. So இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்க கேட்டிங்கனா வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா நாம கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் and also ஃபியூச்சர்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு அப்படினே சொல்லலாம். ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல ஒரு படிக்க கூடிய ஒரு ஸ்டூடண்டா பாத்தீங்கன்னா இது நாம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது ரொம்ப ஈஸியான விஷயமா இருந்தாலும் நிறைய பேர் இதுல வந்து அவேர்னஸ் ஆயிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவா இருக்குங்கறத நான் நம்புறேன். ஓகேவா? சோ அதனால எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்க கேட்டிங்கனா எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி தான் படிக்க போகிறோம் இந்த வீடியோவில். ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னா என்ன, அதனோட அட்வான்டேஜ் என்ன, ஏன் அதை வந்து நம்ம கொண்டு வரணும், ஃபியூச்சரில் எப்படிப்பட்ட ஸ்கோப் அதுங்களுக்கு இருக்குது அண்ட் அது எப்படி தான் ஒர்க் ஆகுது, எப்படி அதை டிசைன் பண்ணுங்கிற வரைக்கும் தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி சாட்டர்டே அதுமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னான வீடியோவாக இருக்கும், அதே நேரத்தில் நல்லா தெரிஞ்சிக்கிற மாதிரியான வீடியோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், டெக்னிக்கலான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ. ஸோ முதல்ல எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நாம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வெஹிக்கிள்லாம் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐசி இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், அதாவது வந்து மெயினாக வந்து அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விஷயம். ஓகேவா? ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் ஆல்சோ அது எமிட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வெளியில் வரக்கூடிய அந்த கார்பன் மோனாக்சைடு கேஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஓகேவா? அதெல்லாம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிடியூஸ் பண்ணிட்டு இருக்கோமே தவிர 100% நம்மளால் வந்து அதாவது வந்து அதுக்கு பேர் எப்படி சொல்கிறது, அதாவது ஜீரோ எமிஷன் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நம்மளால் வந்து கொண்டு வர முடியல. அதை ஓகேவா? அது காரணம் என்னன்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். கம்பஷனால என்ன அர்த்தம், பேர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். சம்திங் அந்த கோல் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபியூவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பேர்ன் ஆகி அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நாம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? பட் இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் பேஸ்ட் அப்பான் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். இதில் வந்து எந்த ஒரு கம்பஷன் ப்ராசஸும் நடக்க போகிறதுல, பட் நடக்க போகிற ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வித் எலக்ட்ரிக் மோட்டர், அவ்வளோதான். ஒரு மோட்டரை வச்சு ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நீங்கள் மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றி, ஸோ தட் இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி மூலமாக இந்த காரையோ அல்லது பைக்கையோ வந்து ரன் பண்ண வைக்க போகிறீங்க. ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக இப்போ இருக்க ஐசி இன்ஜின் மிஷின்ஸுக்கும் நான் ஃபியூச்சரில் வரப்போகிற ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அல்லது காருக்கும் உள்ள ஒரு வித்தியாசங்கிறத சொல்லிக்கிறேன். அது முக்கியமான விஷயம். ஓகேவா? அதெல்லாம் இருக்கட்டும். இது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரியாக இருக்குங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கடந்த ஒரு டீகேட், அதாவது வந்து டீகேட்னா ஒரு 10 வருஷம் அப்படிங்கிறதா ஒரு டீகேட். ஓகேவா? இப்போ நம்ம வந்து புது டீகேட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஏற்கனவே 2019 ஒரு டீகேட் முடிஞ்சு போச்சு, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த கடந்த டிகேட், கடந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 10 வருஷத்தில் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட கிட்டத்தட்ட 500% அதிகமான வெஹிக்கிள்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கார்ஸ் மெயினாக வந்து கார் அப்படிங்கிறது வந்து நாம் வந்து இப்போலாம் வந்து ஒரு ஃபேஷனுக்காக வந்து கார்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து கார் வச்சுருந்தாலே வந்து ஒரு பெரிய ஸ்டைலு, அது அந்த பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இந்த செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டைலுக்காகவும் கார் கலெக்ஷன் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஒரு வேலையாகவே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கார் இறங்கும் போது புதுசாக ஒரு காரை வாங்கிடுறாங்க, கோடி கணக்கில் கொடுத்து வாங்குறாங்க. பட் இந்த கார் எல்லாமே மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் அப்படின்றது ஒரு இது இருக்குது. இதே நேரத்தில் இவங்க அதிகமாக அந்த கோடி கணக்கில் கொடுத்து விலை கொடுத்து வாங்கக்கூடிய காரும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளேயும் வருது. அது என்னன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கார் வாங்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நான் சொன்னேன் 500% வெஹிக்கிள்ஸ் வந்து அதிகமாக இருக்குது போன இந்த முடிஞ்சு போன டீகேட்ல அதுக்கு முந்தின டீகேட கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? இது வந்து ஒரு ஒரு அனாலிசிஸ், ஒரு ரிசர்ச் வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க இப்போ. அண்ட் இந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கார்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு பொல்யூஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 500% கார்கள் அதிகமாகச்சுங்கிறதுனால பொல்யூஷன் வந்து அதிகமாகிருக்கு நம்ம என்விரான்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை கொண்டது மூலமாக இந்த பொல்யூஷன் நம்ம வந்து டோட்டலாகவே நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அப்படி என்ன தான் அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருக்குது, அப்படி என்ன அது எதனால தான் அந்த பொல்யூஷன் இல்லாமல் போகுது, ஏன் அதனால அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம பார்க்கணும்னு சொன்னால் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் முதல்ல எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்ன தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு மோட்டார் பிரின்சிபல், அவ்வளோதான். ஒரு மோட்டாரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுறது. மோட்டார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு ரொட்டேட்டிங் மிஷின் இல்லையா. அந்த ரொட்டேட்டிங் மிஷின் மூலமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கெயின் பண்ணுற ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை, ஒரு பேட்டரியிலேருந்து எடுக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம காரோட வீல்லையோ அல்லது பைக்கோட வீல்லையோ கனெக்ட் பண்ணி அதை ஜஸ்ட் ரொட்டேட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இது இது இந்த ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுறது. ஓகேவா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது மெயினாக இதோட காம்போனன்ட்ஸ் என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காம்போனன்ட் தான். ஒன்று பேட்டரி, அடுத்தது கண்ட்ரோலர், அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பேட்டரியோட ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 வோல்ட் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க.
இந்த பேட்டரின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிலரி பேட்டரின்னு ஒன்று இருக்குது. ஆக்சிலரி பேட்டரினா வந்து இந்த காருக்குள்ள ஏசி அல்லது ஒய்பர் இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 12 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணுவோம். நார்மலாக நம்ம அந்த ஐசி இன்ஜின் இப்போ உள்ள கார்கள்லேயே உள்ள பேட்டரின்னு ஒன்று இருக்கும், பைக்லேயும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேட்டரி பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளே மெயினாக அந்த மோட்டரை வந்து பேட்டரி மூலமாக தான் ரன் ஆக போகுது. ஸோ அந்த பேட்டரி வந்து 300 வோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரேஞ்ச் 300 வோல்ட் வரைக்கும் அந்த ரேஞ்ச் இருக்கும், அதாவது சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது 300 வோல்ட்டு. பட் இந்த ஆக்சிலரி பேட்டரியோட ரேஞ்ச் வந்து 12 வோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் 300 வோல்ட்டை 12 வோல்ட்டுக்கு நீங்கள் வந்து குறைக்க வேண்டியிருக்கும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்வெர்டர் யூஸ் பண்ணுவாங்க. டிசி டு டிசி கன்வெர்டர் யூஸ் பண்ணுறது மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 வோல்ட்டு நீங்கள் 12 வோல்ட்டுக்கு நீங்கள் குறைச்சும் கொண்டு வரலாம் சரிங்களா. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறது வந்து மெயினாக எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலர் பற்றி நம்ம நிறைய படிக்கலாம், அல்லது கண்ட்ரோல் சிஸ்டமில் கூட நம்ம பார்த்துக்கலாம். இந்த கண்ட்ரோலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரோட ஸ்பீடை மெயினாக கண்ட்ரோல் பண்ணுறது. ஸ்பீடுன்னு சொல்ல ஸ்பீடு விச் இஸ் ரிலேட்டட் டு டார்க். அந்த டார்க்கை மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்டர் அப்படிங்கிறதுன்னா சொல்லவே வேண்டாம். மோட்டரோட வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எஞ்சா மெக்கானிக்கல் எஞ்சா மாற்றி ஜஸ்ட் வந்து ரொட்டேட்டிங் மோஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அந்த மோட்டரோட வேலைன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. அந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஆக்சலரேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம காரில் ஆக்சிலேட்டர் அப்படியே காலால் மிதிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஃபுல் ஆக்சலரேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் 96 வோல்டேஜ் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி மூலமாக அந்த மோட்டருக்கு அக்கரசம் வந்து அக்கர் ஆகுது. இதே நீங்கள் ஆக்சலேஷன் கொடுக்கல அப்படின்னா 0 ஆக்சலரேஷன் அப்படின்னா வோல்டேஜ் வந்து 0 வோல்ட் வந்து அக்கர் ஆகும். ஸோ அந்த மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகாது, ஸ்பீடே இருக்காது அப்படிங்கிறத என்ன பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலர் பண்ணக்கூடிய வேலை. அதாவது வந்து இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் அதோட வேலை. மோட்டார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏசி மோட்டராக இருக்கலாம் அல்லது வந்து டிசி மோட்டராக இருக்கலாம். டிசி மோட்டராக தான் 96 ஒரு 192 வோல்ட் வரைக்கும் இந்த ரேஞ்ச் இருக்கலாம். ஏசியாக இருந்துச்சுன்னா ஒரு 3 ஃபேஸ் 240 வோல்ட் ஏசி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டர் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம்பா ஆக்சுவலி இதோட ஒர்க்கிங் எப்படி தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காரில் எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐசி இன்ஜின் உள்ள இந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பெட்ரோல் பங்கில் போய் நீங்கள் பெட்ரோல் போடுறீங்களோ அதே மாதிரி வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூஎஸ் மாதிரினா டெவலப்டு கண்ட்ரீஸில் நிறையவே இருக்குது ஓகேவா. அந்த மாதிரி இடங்களில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் போய் கார் வந்து நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுமோ சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த சார்ஜ் பண்ணுற மூலமாக என்ன ஆகுதுன்னா பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிடும் ஓகேவா. பேட்டரிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் டிசி ஸ்டோரேஜ். ஏன்னா வந்து ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது வந்து டிசி மட்டும் தான் நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் சரிங்களா. இந்த டிசியை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த பேட்டரி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து தேவைப்படுதோ அதை பொறுத்து வந்து நமக்கு மோட்டரில் வந்து அப்ளை ஆகும். அது அப்ளை ஆகிறத பொறுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மோட்டரோட ஸ்பீடு அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்கும். இந்த ஸ்பீடு வந்து எப்படி எந்த அளவுக்கு அப்ளை ஆகணும் எந்த அளவுக்கு வந்து ரொட்டேட் ஆகணுங்கிறத வேலையை பார்க்கறது யாருன்னா கண்ட்ரோலர். இன்டர்மீடியட்டாக அதுதான் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணும். உங்களோட ஃபுல் ஆக்சலரேஷனாக எவ்வளோ ஆக்சலரேஷன் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து அதோட வோல்டேஜை நேராக வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணுவோம். அதான் அந்த கண்ட்ரோலோட வேலை. ஸோ பேட்டரி கண்ட்ரோலர் மோட்டர் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு. இதை தவிர்த்து பெரிய டிசைன் எதுவுமே கிடையாது. இதை தவிர்த்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா இருக்குது பேட்டரியில் என்ன டைப் ஆஃப் பேட்டரினா நிறைய பேட்டரி இருக்குது. இதில் மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லிதியம் அண்ட் லெட் ஆசிட் பேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அது பேஸ்டான ஒரு பேட்டரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு ரிலேயபிளாக இருக்கும், ரொம்ப ஒரு சீப்பான ஒரு டைப்பான பேட்டரி ஓகேவா. லிதியம் ப்ளஸ் பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா. ஆக்சுவலாக லெட் ஆசிட் பேட்டரின்னு நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன் பட் இங்கே வந்து லிதியம் எழுதியிருக்கேன். பட் அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் அதை பற்றி ஓகே. எனக்கு எதுவும் சரியாக கிளாரிட்டி இல்லை இதில். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும், ரொம்ப ரிலேயபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிதியம் அயன் பேட்டரிஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓ சாரி, லிதியம் அயன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து மெயின் பேட்டரி, அதாவது வந்து மோட்டருக்கு அப்ளை பண்ணுறது. அண்ட் அந்த இது சொன்னேன் இல்லையா, அதாவது வந்து இந்த 12 வோல்ட் பேட்டரி அதுதான் வந்து லெட் ஆசிட் பேட்டரின்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ அதனால் வந்து கிளாரிட்டி இல்லை, கண்டிப்பாக கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு. அந்த பேட்டரி சார்ஜருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஓகேவா. அதை சார்ஜ் பண்ணுது, பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகுது. அண்ட் நீங்கள் எப்போ ஆக்சிலேஷன் கொடுக்குறீங்களோ அப்போ இந்த கண்ட்ரோலருங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்ட் வந்து மோட்டருக்கு அக்கரஸாக அக்கர் ஆகணும் அண்ட் ஆல்சோ இந்த மோட்டர் இந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகணுங்கிறத வந்து சொல்கிறது தான் அந்த கண்ட்ரோலருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போ நம்ம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட் அண்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி, இதுதான் வந்து சிம்பிளாக வந்து நடக்குது. பட் ஏன் வந்து நம்ம ஐசி இன்ஜின்ஸ்க்கு இதை வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொல்யூஷன் அப்படிங்கிறது கிடையாது, ஜீரோ எமிஷன் அப்படிங்கிறது தான். இந்த இதனால் வரக்கூடிய எமிஷன் எதுவுமே வந்து இருக்காது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இது அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இதை ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப காம்ப்ளெக்ஸான பார்ட்ஸாக இருக்கும். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோட்டர் பேட்டரி இந்த ரெண்டை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து ரீப்ளேஸ் பண்ணாலே போதும், இதில் பெரிய ஒரு இதுவே வந்து கிடையவே கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரும் ஜென்ரேட்டிங் மோட்லேயும் வந்து யூஸ் பண்ணலாம் மோட்டரை, அது எதுக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குங்கிறத நம்பறேன். இதுக்கு மேலே என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். நான் சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய செலிபிரிட்டிஸ் அண்ட் பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய கோடிக்கணக்கான காசு கொடுத்து வந்து கார் வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த கார்லலாம் வந்து ஆக்சுவலாக மெயினாக எதுக்காக அந்த கார் அவ்வளோ ரேட் ஏன் வருது அப்படிங்கிறது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து ஹைப்ரிட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் அ டைப் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஹைச்இவி அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைபிரிட் அப்படின்னாலே வந்து என்ன அர்த்தம், ரெண்டு வெவ்வேறு இனம் வந்து சேர்ந்து ஒரு புது இனத்தை உருவாக்குறதுக்கான ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது வந்து பொதுவான வார்த்தை ஹைபிரிட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹைபிரிட்ங்கிற வார்த்தை வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பொதுவாக அப்ளை ஆகும். ஓகேவா, இது ஃபியூவெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதே நேரத்தில் எலக்ட்ரிசிட்டியும் வந்து யூஸ் பண்ணும். ஓகேவா, எலக்ட்ரிசிட்டி எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ வந்து ஃபியூவல் மோட்லேருந்து எலக்ட்ரிசிட்டி மோடுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் ஜஸ்ட் ஒரு பட்டன் அமுக்கிறது மூலமா. ஸோ இந்த கார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்லையும் யூஸ் பண்ணும். இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்குது. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் காரில் பிரேக் அமுக்கணும்னு என்ன ஆகுனா கார் வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகும். கரெக்டாக ஸ்லோ டவுன் ஆனேன்னு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சில எனர்ஜி வந்து லாஸ் ஆகும், இந்த இடத்துல ஹீட் எனர்ஜி லாஸ் ஆகுது. இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டில் வந்து எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். இந்த ஹீட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறதுக்கான ப்ராசஸ் பேர் தான் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ தான் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே இது. இப்போ உள்ள ஐஸ் இன்ஜினா அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. பிரேக் அமைக்கினீங்கன்னா ஸ்லோ, இப்போ ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட போகிறீங்கன்னா பிரேக் அமைக்கணும், ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா கார் ஸ்லோ ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக எனர்ஜி லாஸ் இருக்க தான் செய்யும். அந்த எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி இது பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹைபிரிட் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹைபிரிட் மாடல் இதில் எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கார் மாடல்ஸில் டொயோட்டா ப்ரியஸ் ஹைப்ரிட் அப்படின்னு ஒன்று இருக்கு, டொயோட்டா கேம்ரி ஹைப்ரிட் அப்படின்னு ஒன்று இருக்கு, மாருதி சுசுகிலே ஹைப்ரிட் அப்படிங்கிற மாடல் இருக்குது, நிறைய டைப்பில் இருக்குது. நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொன்னேன். ஓகேவா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பியூர்லி வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இதில் ஃபியூவலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையவே கிடையாது. ஓகேவா, இது மட்டும் 8 மணி நேரம் வந்து எடுக்குது சார்ஜ் ஏறதுக்கு. ஜீரோ எமிஷன் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம், இதில் எந்த எமிஷனுமே கிடையாது, காரணம் ஃபியூவல் நீங்கள் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஓகேவா, இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் இவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் நல்லா கேள்விப்பட்டேன், அடிக்கடி கேள்விப்படுங்க. இந்த ஒரு கார் அப்படிங்கிறத ஆட்லாம் நிறைய காமிச்சிருக்காங்க, டாடா நெக்ஸான் இவி அப்படின்னு சொல்லுவாங்க. இவினா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறத குறிக்குது. ஓகேவா, சார் லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளக்கிங் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை ஜஸ்ட்டு வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கிற ப்ராசஸ் மூலமாகவே பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா, நம்ம ஹைப்ரிட்டில் பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றுறாங்க, பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹீட் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றி அந்த எனர்ஜி அப்படியே ஒரு பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணிடுறாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளக்இன் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் வந்து ஃபியூவல் மோட்லேருந்து அப்படியே எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு உள்ளே வந்து பிளக்இன் ஆகிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து மூணாவது மாடல். இதில் உள்ள எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மஹிந்திரா இ வெரிட்டோ அப்படின்னு ஒன்று இருக்குது, அண்ட் ஆல்சோ BMW i8 அப்படின்னு சொல்லி ஒரு கார் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளக்இன் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இதான் சொல்ல நினச்சேன், என்னடா டக்கு முடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ இதான் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் உங்கள் தாட்ஸ் உங்கள் ஐடியாஸை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிட்டே இருக்கலாம், உங்கள் டவுட்ஸ் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம். ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது போங்க ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினம் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிறத சொல்லிக்கிறேன். ஓகேவா, ஸோ see you guys in next video. Until then, bye, cheers and thank you so much for watching.